ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேக்கப் லுக் தான். கார்த்திகை தீபத்துக்கு நான் எப்படி வந்து மேக்கப் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டு நான் வந்துட்டு விளக்கு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெடியானதை நான் வந்து காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து எப்போவுமே வீட்டில் சாமி கும்பிடுவேன். கும்பிட்டு முடித்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் இருட்டான பிறகு மற்ற அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கலாம். ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி ஏற்றி வைக்கும் போது நான் வந்து சாமி கும்பிட்டப்போ இந்த தின்னூறு. ஸோ அப்படியே நான் வந்து டக்குன்னு வீடியோக்கு உட்காந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃபேஸை கார்னியரோட மிசலர் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சில் நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்ப்ரே டைப்பில் இருக்க அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அதில் நிறைய லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான். அண்ட் தென் அடுத்ததாக வந்துட்டு நம்ம லிப்பாம் வந்து போட்டுக்கலாம். லிப்பாம் வந்து சிரோனா நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 100% வந்து நேச்சுரலாக ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணினது. ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் வந்து மியூசிக்கல் ஃப்ளவர்லேருந்து என்னோட ஐப்ரோ பொமேட் எடுத்துக்கிறேன். பிஎஸ்சியோட ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஐப்ரோ பொமேட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ஒரு ஓகேஷான ப்ராடக்டாக தான் தோணுது. ப்ளீஸ், நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருந்தால் காஜலுக்கும் ஐலைனருக்கும் ஒரு டாப் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். ஐப்ரோ பொறுத்த வரைக்கும் இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, திட்டு திட்டாக நின்றுக்குது, அங்கங்கே அப்படியே ஸ்ட்ரக்காகி வந்துட்டு அப்படியே நின்றுக்குது. ஸோ அதை வந்து எடுக்காக்குள்ளேயும் என்னோடய ஐப்ரோ ரொம்ப வலி எடுத்துருச்சு. இந்த அளவுக்கு நான் அதை பிளெண்ட் பண்ணி கோம் பண்ணி கொண்டுட்டு வரதுக்குள்ளேயே நான் போது நான் ஆயிட்டேன். ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொஃபஷனலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக பிஎஸ்சி யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய நீங்கள் காசு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனஸ்தாசியாவோட எபோனி அப்படின்ற ஷேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஷியோர்லி அது நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். 100% வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஐப்ரோ கொடுக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக பார்க்குறீங்கன்னா டாப்பில் இருக்க ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர், அப்புறம் மிஸ்க்ளைரில் இருக்க ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர்ஸ், வெட் அண்ட் வைல்டு, இது எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணல. ஸோ என்னோடய ஐப்ரோனை ஃபில் பண்ணிவிட்டு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு சாண்ட் அப்படின்ற ஷேடில் இருக்க ஒரு கன்சீலரை யூஸ் பண்ணிவிட்டு கன்சீல் பண்ணேன், என்னோடய ஐஸை ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து லிட்ஸில் போட்ட பிறகு நல்லா ஐஷேடோ பாப்அப் ஆகி தெரியும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு சாஃப்டான ஒரு ப்ரௌன், ஒரு லைட்டான ஒரு ஷிம்மரி கலந்த மாதிரியான ஒரு ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அந்த லாக்மி 9 to 5 லிப்ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஐலிட்ஸ் மேலே. தாராளமாக உங்களோட லிக்விட் லிப்ஸ்டிக்கை நீங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடணும், இல்லைனா அதுவும் திட்டு திட்டாக பிடிச்சிக்கும், பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்றைக்கி என்னோடய லுக் வந்து ஒரு நேச்சுரலான ஐ லுக்காக தான் இருக்குது. இந்த ஐ லுக் ஒரு அர்ஜென்ட் ஐ லுக் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கும் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஃபோட்டோஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப்லேயும் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு கோல்டு கலர் எடுத்துகிட்டு என்னோடய மிடில் ஆஃப் பார்ட்டில் வந்துட்டு ஐஸில் அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்ததான் வந்து ஃபீசஸ் கன்னடாவோட இந்த ஒரு ஐலைனர் ப்ளஸ் காஜல் ரெண்டு தான் யூஸ் பண்ணி என்னோடய ஐலைனர் காஜலை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் வாட்டர் லைன்லேயும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் வந்து நியூட்ரிசனாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து டாப் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட மேக்கப்புக்கு ஒரு பேஸாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. அடுத்ததாக வந்துட்டு நான் பிஎஸ்சியோட இந்த போ ஃபில்லிங் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக போட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு மேக்கப் டெய்லி வேர்க்கு போடுறீங்க அப்படின்னா நார்மல் பான்ஸ் அது இதுன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஒகேஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்ட் எல்லாம் கூட நீங்கள் எதா ஒன்று மேட்ச் பண்ணிக்கலாம். பட் மாய்ஸ்சரைசரும் ஃபவுண்டேஷனும் மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லதாக வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மேக்கப் நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசரை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி கூட உங்களுக்கு நிறைய மேக்கப்பில் நிறைய வந்து விஷயம் நடக்கும், அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ இப்போ நான் பேசுகிறேன், நான் வந்து பேக்கோடு நான் சொல்கிறேன், இன்னும் பேக்கோட டேக் அவர் கன்சீலர் எடுத்துகிட்டு கன்சீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு இவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு தெரியும், பட் இந்தளவுக்கு முக்கியமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ லாஸ்ட்டாக நான் மதுரைக்கு ஒரு செமினார் போயிருந்தேன், ஆக்சுவலி மேக்கப் செமினார். ஸோ அப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன். அதில் தான் வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஷைனி பாபரா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியும், கோயம்புத்தூர் அவங்க. ஸோ வேறு லெவலாக மேக்கப் இருந்தது. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, மாய்ஸ்சரைசரில் கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு நிறைய அமௌண்ட் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஒகேஷ்னலாக மேக்கப் போடுறவங்க கண்டிப்பாக நல்ல மாய்ஸ்சரைசரை வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ஒரு பெட்டரான விஷயம். எனக்கு இந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவமா அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆக்சுவலி ஓகேவான ப்ராடக்ட், நியூ ட்ரெஸ்ஸுனால் இந்த மாதிரி ஓகே தானே அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சேன் என்னோடய ஃபேஸ்க்கு. பட் இன்னமும் கூட ஹையெண்டாக போயிட்டு நம்ம பண்ணோன்னா அதோடய ரிசல்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும்னு அவங்க புரிய வச்சாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்ததாக ஹையெண்ட் அப்படின்ற போது கிளினிக்கோடது நிறைய இருக்குது, பாபி ப்ரவுன் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் அஃபோர்டபுள் சைட்லன்னா நியூட்ரிஷன் நான் ட்ரை பண்ணலாம். 350 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும், 15 ml சம்திங். இப்போ வந்துட்டு நான் அந்த ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு எக்ஸஸ் ப்ராடக்ட்டே என்னோடய ஸ்பஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒத்தி ஒத்தி நல்லா டேபிங் மோஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து தான் வந்துட்டு நான் என்னோடய 335 கிளாசிக் டேன் மேபிளினோட ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் தான், என்னோடய ஸ்கின் டோனுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். 4.9 பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷனும் இதுவும் ஒரே ஷேடில் இருக்கும். ஆக்சுவலி ஒரே டின்ட்டு, அந்த எல்லோ டின்ட்டு நல்லாவே கொடுக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நேரில் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து சேம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த கன்சீலர் எடுத்துகிட்டு நான் வந்து லைட்டாக டாட் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஒரு லைட்டான ஒரு பளிச்சுன்னு அப்படின்னு தெரியுது இல்லைங்களா, அதுக்கு தான். அதை செட் பண்ணுறதுக்காக நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பனானா பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஓகேவான பவுடர் தான், பட் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு இன்னொன்று எக்ஸ்டீடாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஷோராக கண்ணை மூடிட்டு இதை விட நல்லதாகவே நீங்கள் நான் சொல்கிறேன், கே பியூட்டியிலேருந்து. ஸோ அதில் இருக்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். ஆக்சுவலி பனானா பவுடர் மாதிரி டின்டடாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ப்ளஷ்ஷு வந்துட்டு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஃபில்லிங் பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஐப்ரோ ஃபில்லிங் பவுடரு, அதை எடுத்துகிட்டு ஒரு ஷார்ப்பான ப்ரஷ், இந்த மாதிரி ஃப்ளாட்டான ப்ரஷ் எடுத்து லைட்டாக வந்து ப்ரான்சிங் நோஸ் வந்துட்டு லைட்டாக கான்டோர் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய நோஸ்க்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் தரும். அப்புறம் நான் வந்துட்டு ஃபாரெவர் 52 ப்ளஷ் பேலட் எடுத்து அதில் இருக்க லைட் ஷேடு ஹைலைட்டர் மாதிரி ஒரு கோல்டு ஷேடு இருந்தது, அதை எடுத்துகிட்டு ஹைலைட்டிங் பார்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓவரால் லுக் இது தான். கண்டிப்பாக இந்த லுக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு ஃபெஸ்டிவ் தீமில் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு நார்மல் எலிகெண்ட் லுக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த லுக் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.